வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். நமக்கு டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் கிடச்சா இல்லை ட்ரெண்ட் இதுதான் இப்போதைக்கு அப்படின்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும், நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும்ல. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும். இதில் எப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வந்து ஃபார்ம் ஆகும், அடுத்து ஒரு கால்ஸும் கிடைக்கும். இப்போ கரண்ட்டில் பாருங்கள், ப்ரீவியஸ் டே வந்து ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு 9:15 AM, கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. 39,500 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு இந்த சார்ட்டில் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, ஜெனரேட் ஆகிற கால் எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றதான் நம்ம டெய்லி வந்து வாட்ச் பண்ணுறோம். ஸோ இதில் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ கரண்ட்டில் செல் கால்னால் நெக்ஸ்ட் கால் வந்தால் பை கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும். அப்போதைக்கு எப்படி இருக்குன்றத லைவாகவே நாங்கள் ஷோ பண்ணுறோம். இப்போ மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கேப் டவுனில் ஒரு டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் எப்போ மாறுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:45 மேலே ஆகுது. மார்க்கெட் மார்னிங்லேருந்து இப்போ 11:45 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் கொடுக்கவே இல்லை, பெருசாக ஏறலை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே வர ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த டயத்தில் பாருங்கள் நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அப்பர் பிரேக் அவுட் மாதிரி இருக்குது, மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு இந்த ரேஞ்சில் கொஞ்சம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேண்டலினுடைய கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 39,556.30 அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எவ்ரிடே தினமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கால்ஸ் வந்து லைவாகவே வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். எப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களோ அதே மாதிரியே தினமும் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், அதில் கால் எப்போ வருதுன்னு பார்க்கணும். ஒன்ஸ் கால் ஜென்ரேட் ஆனோன்னே அதில் என்ட்ரி பாயிண்ட் அழகாக கொடுத்துருவாங்க. அந்த என்ட்ரி பாயிண்ட்டை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். டார்கெட்டும் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும் தான். இதில் ரெண்டு விதமான டார்கெட் இருக்குது, ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட். நம்ம எப்பயுமே ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மந்த் எண்டில் கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மார்க்கெட் இன்னமும் போகும், நிறைய பேருக்கு ஓன் மெத்தடாலஜி இருக்கும், ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஓன் ஐடியாஸ் கூட இருக்கும், அவங்க செகண்ட் டாரட் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் கீழே ஒரு ரெட் கலர் லைனில் இருக்குல்ல, அதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபர்ஸ்ட் டாரட் என்ன இருக்குன்னா 39,655.20 அப்படின் இருக்கு, ஒரு 100 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது. இந்த 100 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் ஆகுது, மார்க்கெட் எப்படி மொமெண்டம் தருது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா தினமும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால் வரும், அந்த காலை பார்த்து நீங்கள் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு வேலையே இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நெட் ஆன் பண்ணி வைப்பீங்க, அதில் வர கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவே உங்களுக்கு ஆர்டர் போடும். கால் ஜென்ரேட் ஆனது 7 நிமிஷத்தில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் நம்ம நல்லா லைவ் மார்க்கெட்டில் பார்த்தோம், ஓப்பன் ஆனி அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்தாலும் நெக்ஸ்ட் ஓப்பன் ஆன கேண்டில் எல்லாமே பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம். அதனால நமக்கு இப்போ கால் பார்த்தீங்கன்னா 7 நிமிஷத்தில் 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த டூல் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு ஹெல்பிங் டூலாக நல்லா ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ கூட பார்த்தோம் தான், மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து ஒரு மொமெண்டம் இருந்தாலும் ஒன்ஸ் அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகல கேண்டில் கலரை மாற்றிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவாகவே கொடுக்கும். ஜஸ்ட் அதை பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க, இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.